விடுதலை புலிகளின் தலைவிருது பெயரி உச்சரிக்கு அருகதியற்ற இனவாதிகள். கடுமையாக சாடும் கஜேந்திரன். திருமணத்திற்காக காத்திருந்து காதலிக்க காதலன் செய்த செயல். 5 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து. 1 உயிரிழப்பு, 4 படுகாயம். சீன கப்பல் விவகாரம் தொடர்பில் இந்தியா கடும் அதிருப்தி. இந்திய ஊடகம் பரபரப்பு. மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. 26 வீடுகள் சேதம். அமைச்சர்களுக்குள் ஏற்பட்டுள்ள மோதல் சமாதானம் செய்ய களமிறங்கும் ரணில். மீண்டும் எரிபொருளுக்கான QR முறை. அமைச்சர் கஞ்சன வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பறிக்கப்பட்டது உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சரின் பதவி. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் பெயரை உச்சரிப்பதற்கு கூட சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச, உதயன் கம்மன்பில போன்ற இனவாதிகளுக்கு எந்த அருகதியும் கிடையாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். எங்களுடைய உரிமைகளுக்காக போராடிய எங்களின் தேசிய தலைவரின் நியாயமான நிலைப்பாடுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுவதற்கு தயங்கப் போவதில்லை என்றும் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். விடுதலை புலிகளின் தலைவர் துதிப்பாடுவோரை அரசு உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டுமென்று சிங்கள கடும் போக்குவாத நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச, உதயன் கம்மன்பில ஆகியோர் கூட்டாக வலியுறுத்தியிருந்தனர். சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச, உதயன் கம்மன்பில போன்றவர்கள் மிக கீழ்த்தனமான சிங்கள பௌத்த இனவாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இங்கு ஏனைய இனத்தவர்கள் மதத்தவர்கள் வாழ்வதற்கு அவர்களுக்கு உடன்பாடில்லை. குறிப்பாக தமிழர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் குறிக்கோள். தங்களைப் போன்ற இனவெறியர்களின் செயற்பாடுகளினாலேயே தமிழர்கள் ஆயுதமேந்தி போராடினீர்கள் என்ற உண்மையை இன்று பெரும்பான்மை இனத்தவர்களின் தரப்பிலிருந்தே சொல்லப்படுவதை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. தமிழ் தரப்பிலிருந்து உரிமை குரல் கொடுப்பவர்களை கைது செய்து சிறையில் தள்ளி அல்லது கொலை செய்து கதையை முடிக்க வேண்டுமென்ற எண்ணத்துடன் அந்த 3 இனவாதிகளும் இருக்கின்றார்கள் என்பதை அவர்களின் கருத்து வெளிப்படுத்துகின்றது. இவர்களின் அச்சுறுத்தல்களுக்கு தமிழ் சமூகம் அடிபணியப் போவதில்லை. எங்களுடைய உரிமைகளுக்காக போராடிய எங்களின் தேசிய தலைவரின் நியாயமான நிலைப்பாடுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுவதற்கு ஒருபோதும் தயங்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நிடம்புவ பகுதியில் விடுதியொன்றில் வைத்து காதலியை கொடூரமாக தாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. நிடம்புவ எல்லக்ல பிரதேசத்தில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காதலனை போலீசார் நேற்று கைது செய்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. கைது செய்யப்பட்ட 28 வயதுடைய சந்தேக நபரை அத்தனக்கல்ல நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதாக நிடம்புவ போலீசார் தெரிவித்துள்ளனர். காதலனால் படுகாயமடைந்த 29 வயதான காதலி வத்துப்பிட்டிவெல வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் நாட்களில் திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த இருவரும் விடுதியொன்றில் தங்கியிருந்த வேளையில் காதலன் என கூறப்படும் இளைஞன் மது அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது காதலியின் கையெடுக்க தொலைபேசி எண்ணுக்கு முன்னதாக வந்து அழைப்பு ஒன்றின் எண்ணை காதலன் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவருக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து காதலன் மனிதாபிமானமற்ற முறையில் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வருகின்றது. எம்பலப்பிட்டிய கல்வங்குவ பிரதேசத்தில் வேன் விபத்துக்குள்ளானதில் 73 வயதான ஒருவர் உயிரிழந்தது. மேலும் 4 படுகாயமடைந்திருக்கின்றனர். குறித்த வேன் மேலும் 5 வாகனங்களை மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த வேன் 3 முச்சக்கர வண்டிகள், மோட்டார் சைக்கிள் மற்றொரு வேனுடன் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விபத்துக்கான காரணமாக வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவத்தின் போது அவர் மதுபோதையில் இருந்தமை பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 11வது மனுத்தியாளத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் இலங்கை பயணத்தை ஒத்திவைப்பதன் மூலம் புதுடில்லி தனது அதிருப்தியின் நுட்பமான செய்தியை இலங்கைக்கு அனுப்பியிருக்கலாம் என்று இந்திய ஊடகம் ஒன்று கூறுகின்றது. மேலும் ஒரு சீன கப்பலை நாட்டின் கடற்பரப்பில் நுழைய அனுமதித்ததற்கான கொழும்புக்கு தமது அதிருப்தியை காட்டும் வகையிலேயே இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராஜ்நாத் சிங்கின் பயண ஒத்திவைப்புக்காக உரிய காரணங்களை இந்திய தரப்பு வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சீனாவின் கடற்படை கப்பல்களை இலங்கைக்குள் அனுமதிப்பதற்கான இந்தியா தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த போதிலும் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் கடந்த மாதம் சீனாவின் சியான் 6 கப்பலுக்கு அனுமதி வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அது ஒரு கடல்சார் ஆய்வுகளை மேற்கொள்ளும் 60 பேர் கொண்டு ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கப்பல் என்ற அடிப்படையிலேயே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை கூறுகின்றது. எனினும் சீனாவின் கப்பல்களுக்கு ராணுவ நோக்கங்களும் உள்ளன என்று இந்தியா சந்தேகிப்பதாக இந்திய ஊடகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் 28 குடும்பங்களைச் சேர்ந்த 98 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் 26 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்திருக்கின்றன. மண் சரிவினால் ஒருவர் பலியாகியுள்ளனர். அதேவேளை மழையுடன் கூடிய காலநிலை என்றும் தொடரும் என்று வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலையினால் 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இரத்திரபுரி, கேகாலி, கள்ளுத்துறை மற்றும் காளி ஆகிய மாவட்டங்களில் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கே இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதில் சிறு போர் வெடித்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தமது அமைச்சர்கள் தங்களது பணிகளுக்கு இடம் தர மறுப்பதாக இராஜாங்க அமைச்சர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். அத்துடன் தங்களுக்குரிய நல்ல வாகனங்களோ அல்லது பிற வசதிகளோ வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் முறையிட்டுள்ளனர். இந்த விவகாரம் தீவிரமாகியுள்ளதை அடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதற்காக இராஜாங்க அமைச்சர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசு நிறுவனங்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையெனவும் தமது அமைச்சர்களுக்கு செயலாளர் இல்லையெனவும் பல பிரச்சினைகளை இராஜாங்க அமைச்சர்கள் எதிர்கொள்கின்றனர். மேலும் நாளைய கூட்டத்திற்கு பின்னர் எந்த நேரத்திலும் சிறிய அமைச்சரவை மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படலாம் என்றும் ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி அட்டை அதாவது QR முறை எதிர்காலத்தில் மேம்பட்ட தொழில்நுட்பங்களுடன் மேம்படுத்தப்பட்டு தரவு சேகரிப்பு அல்லது தரவு பகுப்பாய்வுக்கான கருவியாக செயல்படுத்தப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் QR முறையை அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் அப்போது நிலவிய எரிபொருள் நெருக்கடி மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வாக இருக்கும் வளங்களை முகாமைத்துவம் செய்து விநியோக திட்டமாக நடைமுறைப்படுத்துவது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அப்போது நிலவி வந்த சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகளை சமாளிப்பது நெருக்கடிகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு மக்களின் வாழ்க்கை ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர சுட்டிக்காட்டியிருக்கின்றார். QR அமைப்பின் 65 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் மற்றும் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 3,500 லட்சத்திற்கும் அதிகமான எரிபொருள் விநியோக பரிவர்த்தனைகள் அந்த அமைப்பு மூலம் செய்யப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் அரசாங்கம் எடுத்த கொள்கை முடிவுகள், அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் விலைச்சூத்திரம் மற்றும் எரிபொருளுக்கு புதிய விநியோகஸ்தர்களை சேர்த்ததன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்கான நிதி தேவைகள் நிர்வகிக்கப்பட்டுள்ளதனால் QR குறியீடு இனி தேவைப்படாது எனவும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மேலும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் பதவிக்கு ரஷ்டம் உமரோவின் பெயர் ஜனாதிபதி ஜெலக்சியினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 550 நாட்களை கடந்து தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் ஒலெக்சி ரெஸ்னிகோவ் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சில் புதிய அணுகுமுறையை ஏற்படுத்த இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று உக்ரைன் ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார். அத்துடன் புதிய பாதுகாப்பு அமைச்சர் பதவிக்கு ரஷ்டம் உமரோவ் என்ற நபரை ஜெலக்சி பரிந்துரை செய்திருக்கின்றார். தனது பரிந்துரையை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்று நம்புவதாக ஜெலக்சி தெரிவித்திருக்கின்றார்.